ரூபாயும் 10 ரூபாயும். இட் இஸ் கிளியராக நம்ம வந்து ஒரு டைரக்டாக வந்து விஷுவலுக்கு காமிக்கிறோம். 20 10. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேரண்ட், அதாவது நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடுத்த வாங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுத்தது வாங்க கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ரைட். இப்போ நீங்கள் எல்லாமே விஷுவலாக பார்த்துட்டுருக்காங்க, நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, இவங்க எல்லாருமே சாட்சி, ரைட்? இப்போ வந்து இந்த 20 ரூபாயை அப்படியே மடக்குவாங்க சார். இப்போ நான் எது மடக்குறேன்னு பார்த்துக்கோங்க. 20 ரூபாயை மடக்குறேன், ரைட்? அதுக்கப்புறம் 10 ரூபாய் இப்படி மடக்குறேன் சார். இப்போ 20 10 வச்சுருக்கிறேன். இப்போ நான் எவ்வளோ ரூபாய் என் கையில் வச்சுருக்கேன்? 30 ரூபாய். எவ்வளோ ரூபாய் என் கையில் இருந்தது? 30 ரூபா இருந்தது, இல்லைங்களா? உங்கள் கை கொடுங்க. வெரி பியூட்டிஃபுல் ஹேண்ட். இவரோட ஒரு நல்ல ஒரு இதில் வந்து நம்ம கரன்சியை வந்து வைக்கிறோம், ரைட் சார்? நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உள்ளேருந்து ஒரு பைசா எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே எடுத்து கவர் பண்ணி வைக்கிறேன், ரைட்? இப்போ நான் உங்ககிட்டருந்து கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறேன், ரைட்? ஒரு நிமிஷம், நான் இப்போ உங்ககிட்டருந்து கை அப்படி க்ளோஸ், கை இப்படி வச்சு, ஆ அப்படி, நான் உங்ககிட்டருந்து 10 ரூபாயை வந்து கடன் வாங்கியிருக்கேன், ரைட்? ஆர் யூ கிளியர், ரைட்? 10 ரூபாயை வந்து இவர்கிட்டருந்து கடன் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் எனக்கு 100 ரூபா தரணும், 20 ரூபா கொடுக்கணும், பார்த்துக்கோங்க, நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் 100 ரூபா எனக்கு தரணும், 20 ரூபா, 20 ரூபா தரணும். இப்போ உங்களோட பர்மிஷன் இல்லாமல் நான் இப்போ உங்களோட கையிலிருந்து இது இங்கே எவ்வளோ இருக்குது? 20 ரூபா இருக்குது. 20 ரூபா அப்படி எடுக்க முடியுமா உங்களோட பர்மிஷன் இல்லாமல்? முடியாது. எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் வாட்ச் கேமரா, வாட்ச். அது எடுங்க சார். நீங்கள் இப்போ எனக்கு எவ்வளோ ரூபா தரணும்? 20 ரூபா. பேலன்ஸ் 10 ரூபா. வணக்கம் எல்லாத்துக்கும், அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலோட மைசெல்ஃப் அம்பாசடர் டாக்டர் டிஜோ வர்கீஸ். நான் கடந்த ஒரு 25 வருஷமாக இந்த மேஜிக் ஃபீல்டில் இருக்கிறேன். நியர்லி ஒரு 52 உலக சாதனை பண்ணியிருக்கோம். 52 உலக சாதனை இன்க்ளூட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், நேஷ்னல் அண்ட் ஏஷியா ரெக்கார்ட்ஸ். இப்போ என்னை வந்து ஒரு தமிழ்நாடு ஜூரி அஜெண்டிகேட்டராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. யூஆர்எஃப், தட் இஸ் யூனிவர்சல் ரெக்கார்ட்ஸ் ஃபோரம்லேருந்து என்னை வந்து தமிழ்நாடு அஜெண்டிகேட்டராக வந்து நியமிச்சிருக்காங்க. அதனால் வந்து சென்னையில் ஒரு ரெக்கார்டு ஈவெண்ட் நடந்தது, மெகா ரெக்கார்டு ஈவெண்ட், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் டே. அதுவுமா 2020 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ரெக்கார்டு சர்டிஃபிகேட் வந்து ஆத்தரைஸ் பண்ணி ஹானர் பண்ணுறக்காக வந்து நான் வந்து ஆஸ் அ யூஆர்எஃப் ஜூரியாக வந்து அஜெண்டிகேட்டராக தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தேன். அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ரெக்கார்டெல்லாம் முடித்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அத்தாரிசேஷன் மெடல், யூஆர்எஃபோட மெடல் எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு வந்து ஹானர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து குளோபல் ஐகான் ஆஃப் த மெஜிஷியன் 2019 அது வந்து எனக்கு வந்து ஹானர் பண்ணாங்க. அது வந்து உலக அளவில், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து என்னை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ எம் அன் அம்பாசிடர் ஃபார் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். அது இல்லாமல் 52 ரெக்கார்ட்ஸ், நியர்லி வந்து 80 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறேன். எஸ், இப்போ வந்து மேஜிக்கோட ஆர்ட் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு தான் இருக்குது. பிகாஸ் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சேனல் எல்லாமே வந்து சீக்ரெட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இந்த சீக்ரெட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணும்போது நம்ம வெளி சேனல், தட் இஸ் ஏஎக்ஸ்என், அது மாதிரி சேனலில் வந்து சீக்ரெட் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க வந்து பெரிய சீக்ரெட்ஸ் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, பட் சின்ன சீக்ரெட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணலை. பட் அதை பார்த்துட்டு இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து மேஜிக் பழகிறாங்க, பழகி அவங்க முன்னேற்றம் அடைகிறாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேஜிக் இஸ் அன் ஆர்ட், அது ஒரு ஆர்ட் தான், ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா கூடிய ஒரு ஆர்ட்டு தான் மேஜிக்கு. அதனால் நீங்கள் எல்லோருமே வந்து மேஜிக்கில் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது மேஜிக் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். ஜூரி, இப்போ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து யூஆர்எஃப் வந்து ஜூரி கிடையாது. என்னையை வந்து தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யூஆர்எஃப் ஆஸ் அ யூஆர்எஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து என்னையை தான் வந்து ஜூரியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அப்பாயின்மெண்ட் பண்ணது நியர்லி ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
ரெக்கார்ட் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம், 8.5 மணி நேரம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோடய ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து வெளி மெஜிஷியன், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் மெஜிஷியன் வந்து 15 நிமிஷம் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன், 1 மணி நேரம் பிரேக் பண்ணியிருக்கேன். திருப்பி என்னோடய ரெக்கார்டு தான் திருப்பி 2 மணி நேரம் பிரேக் பண்ணி இப்போ வந்து 4.5 மணி நேரம் பிரேக் பண்ணியிருக்கேன். அது வந்து உலக சாதனையில் 52 உலக சாதனை பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இனி வந்து 8.5 மணி நேரத்துக்கு வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். இனி அது வந்து 2020 வந்து பண்ணணும்னு இதில் இருக்குது. மேஜிக் அப்படி கேட்டால் என்னென்னா நிறைய விதமான செய்வோம். என்னென்னா மேஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி கிடக்கு. அதனால் நான் இவ்வளோ தூரம் படித்து முடித்தாச்சு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். நான் படிச்சுட்டு தான் இருக்கோம், அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆஸ் அ நியூ ஜென்ரேஷன் மேஜிக்குங்கும்போது கண்டினியூவாக வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும்.